எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு பரபரப்பா தான் நாங்க வந்து வேலை செய்ய போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்சல் வேலை தான். மறுபடியும் வந்து பார்சல் பண்ற வேலை தான் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. முன்னெல்லாம் வந்துட்டு சித்தி மட்டும் போவாங்க, அப்புறம் சித்தி யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு பார்சல் அப்படி மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அம்மா போனாங்க, அப்புறம் அம்மா கூட வந்து சித்திக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து ஒரு பார்சல். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஷர்மிளா அக்கா பொண்ணு போறாங்க, அதனால வந்துட்டு இப்ப அம்மாவுக்கு சித்திக்கும் சேர்த்து வந்து நாங்க வந்து இப்ப பார்சல் பண்ணி கொடுத்துடுறோம். அதனால சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா, பால் ஊறுறதுக்காக வந்து அம்மா வந்து ஆட்டுக்காலு, ஆட்டுக்கறி, அதுக்கப்புறம் வந்து குடல் கேட்டிருந்தாங்க. சித்தி வந்து வளர்ப்பு போல எதுவுமே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா தான் வந்து இல்லம்மா, கண்டிப்பா வந்து சித்திக்கு நீங்க வந்து வாங்கி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால வந்துட்டு வாங்கிருப்போம். இன்னும் சித்திக்கு வந்து அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்க்கலையா. அதனால வந்துட்டு முள்ளங்கி, சின்ன வெங்காயம், அவரைக்காய், கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, இது வந்து சொல்லாமா, வெண்டிக்காய், அப்புறம் வந்து மாங்காய். மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்காக, சித்திக்கு இல்ல, அம்மா வந்து மாங்காய்னா இன்னும் கொஞ்சம் சோறு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் மாங்காய். ஊத்தி சாப்பிட்டாலும் அம்மாவுக்கு வந்து மாங்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடவே சாப்பிடுவாங்க. பரமரி சொல்லுங்க அம்மா. சொல்லுமாமா, நீ சொல்லுமாமா, சொல்லுமாமா. மாதா விட்டு அந்த சோறு வந்து மாங்காய் விட்டோம் அப்படின்னு. அதனால வந்து அம்மாக்காக தான் மாங்காய். அதனால மாங்காய், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி. நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து எவ்வளவு வேணாலும் கொடுங்கக்கா, நான் வந்து நிறைய எல்லாம் பார்சல் எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்துட்டு நாங்க வேகமா எல்லாத்துலயும் ஒரு ஒரு கிலோ வந்து வாங்கிட்டோம். 10 கிலோவுக்கு மேல குடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால கடைசியில எல்லாமே வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றாங்க அவங்களுக்கு வந்து தோட்டத்துல வந்து ஏதோ காய் குடுக்கறாங்களாம், அதனால வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால இப்ப வந்து வாங்கின பொருள் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து குடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு அக்கா வந்து அங்க ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நான் வாங்கி திங்ஸ் சொல்லியிருப்பேன். ஒரு கவரிங் நகை வாங்கி நான் கொடுத்துட்டு இருந்திருப்பேன். அந்த அக்கா வந்து ஒரு 6 நைட்டி கேட்டாங்க. அதனால அந்த அக்காவுக்கு வந்து 6 நைட்டி வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கறி 1 கிலோ வாங்கினேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொழுப்பு எல்லாம் இல்லாம வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து வீட்டுக்கு நுரையீரல். ரொம்ப நாளாச்சு, நாங்களும் நாங்க சிக்கன் தான் வாங்கி அதிகமா சாப்பிடுவோம், இல்ல மீன் சாப்பிடுவோம். இன்னைக்கு சித்தி மார்க்கெட் போனதுனால நாங்களும் வாங்கிக்கிட்டோம். இது வந்து ஆட்டுக்கால். இது வந்து அங்கேயே வந்து சுட்டு வச்சிருந்தாங்க, அதனால வந்து ஆட்டுக்கால் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 குடல் அப்பாய் வந்து குடல அலசிட்டு இருக்காங்க. இதுல வந்து எப்பவுமே பச்சைக்கறி தான் வந்து எடுத்துருப்பாங்க. பச்சைக்கறினா சிப்பி கொண்டு போகும்போது சில டைம் வந்து கிரேவி செஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா வந்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு போவாங்க. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து சொல்லிட்டாங்க, கறியை வந்து கிரேவி மாதிரி நீங்க வச்சு கொடுத்துருங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து குடலை வந்து நான் எப்பவும் செய்யும் போல கிரேவி செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆட்டு கால் மட்டும் அப்படியே வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப அந்த வேலை தான் பார்க்க போறோம். இப்போ இதான் பொருள். இதுலயே வந்து அம்மா இப்ப கடைசியா என்ன சொன்னாங்கன்னா, கத்திரிக்காய் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு ஒரு 5 கத்திரிக்காய், 4 அவரைக்காய், கொஞ்சோண்டு முள்ளங்கி, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க. நாங்க 2 கிலோ வெங்காயம் போன டைம் சித்திக்கு வாங்கின பெரிய வெங்காயம் தான் முருங்கைக்காய் பாருங்க. இதையும் அம்மா கட் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் நாங்கள் எங்கள் பெரியப்பா வீட்டிலேருந்து நேற்று கருவேப்பில உடச்சிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் தேங்காய் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாம் சே கொடுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ வாங்கி வச்சுட்டு இப்போ நாங்கள் இதிலே கம்மி பண்ணுறோம். இஞ்செல்லாம் வந்து சாதனம் மனசாரம் வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போது இதை முடிஞ்ச அளவு நாங்கள் எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ அடுத்து சமையல் வேலை, குடல் அலசுற வேலை இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். இதுதான் 1 குடல். இது வந்துட்டு 2வது குடல். இது வந்து சித்திக்கு. சரி, சித்தி சாக்கிலே நம்மளும் வந்துட்டு குழம்பு வைக்கலான்னு முள்ளங்கி போட்டு குடல் குழம்பு வைக்கிறதுக்காக தனியாக அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு அங்கே நாங்கள் இனிமேல் அலசணும். இது வந்து சித்தி கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு வச்சு வேக வச்சு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்காக அப்பாயை அலசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் வைங்கள, 5 கிலோன்ற கணக்குன்னும் போது கம்மியாக இருக்குது. ஏன்னா அம்மாச்சியும் வந்துட்டு பலாப்பழம் வாங்கி வச்சுருக்காங்களா, அதனால அதுவே 4 கிலோ வரை வந்துடும் சொன்னாங்க. அதனால இப்போ நாங்கள் கம்மி பண்ணுறோம். சித்தப்பாக்கு பலாப்பழம் வாங்கி வச்சுருக்காங்க அம்மாச்சி.
சித்திக்கு இல்லை, சித்தப்பாக்காக பலாப்பழம். அதனால இப்போ இதுக்குள்ள இது பண்றாங்க. வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சாச்சு. அடுத்து ரெண்டு முள்ளங்கி, கொஞ்சம் அவரைக்காய், அஞ்சு கத்திரிக்காய். அம்மா ரெண்டு முள்ளங்கி மட்டும் போதும்னு சொல்லுவா, மாசமா சேர்க்கறதுக்காக. மட்டன் வந்து ஒரு கிலோ. இப்போ வந்து சாணம் வந்துட்டு மட்டன் கிரேவி செஞ்சுட்ருக்கா. மட்டனை வந்து சாணம் ஒரு வதக்க வதக்கிட்டு குக்கரில் வந்து வேக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு குக்கரில் போட்டாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ரொம்ப எல்லாம் பரபரப்பாக செய்கிறாங்க, ஏன்னா ஆறணும், அதுக்காக லேட் ஆகும் அப்படின்றதுக்காக சாணம் வந்து நீங்கள் குடல் என்னென்ன போட்டுருக்கானா, பச்சையாகவே வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு, ஜீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். மட்டன் கிரேவி செஞ்சாச்சு. செஞ்சு சாணம் வந்து ஆற வச்சு வச்சுருக்கா. பழைய டைம் மாதிரி தான் திடீர்னு வந்துட்டு எல்லாம் பொருள் போதுனாங்க. நாங்கள் நிறையா எடுத்து வச்சோம். கடைசிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அம்மா ஃபோன் பண்ணி இது வேணாம் அது வேணான்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம் மட்டும் கண்டிப்பாக வேணும்னு, சின்ன வெங்காயம், அப்புறம் இதெல்லாம் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கோம். மீதி எல்லாத்தையுமே, இது அம்மாவுக்கு பிடிச்சதுன்னு மாங்காய், அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணுன்றதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கோம். மாமா தேங்காய் கொடுமாம்மா, தேங்காய் காட்டுமாம்மா. மாமா வந்துட்டு தேங்காய் இதெல்லாம் எடுத்துட்டு இவ்வளோ சின்னதாக்கிட்டாங்க. அதுலேயும் வந்துட்டு மேலே உள்ளதை எடுத்துட்டு உள்ளே இருக்க தேங்காய் மட்டும் வச்சாங்க. இதை விட பார்த்திங்கன்னா இந்த இதோட அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஆனால் வந்துட்டு அனல் பற்றாமல் மீதி ஒரு ரெண்டு இது உடஞ்சிச்சு. சரி சித்தி சொன்னாங்க, இதுனா அவ்வளோவா வெயிட் இருக்க போதும், நேரம் இருக்காது, நீங்கள் லேட் ஆகும், கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு இப்படியே வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் நிறைய அடுத்த வீடியோவில் வந்துச்சுதம்மா அதை என்ன எப்படி பண்ணாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இவ்வளோதான் பொருள். இன்னும் வந்து அந்த அக்காவுக்குரிய நைட்டி, அப்புறம் வந்து சுடிதார், இதை மட்டும் நாங்கள் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறோம். மாமா இஞ்சாமி நெல்லிக்காட்டை பார்த்துறோம்மா. இது வந்து நாங்கள் ஊருக்கு போகும்போது நெல்லிக்காய் பிச்சு வச்சுட்டு போனோம். சரி ஊருக்காய் போட்டலன்னு பார்த்தோம், நாங்களும் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நேரம் இல்லை, அதனால் நெல்லிக்காய் அப்படியே இருக்குது. அதில் வந்து அம்மா கொஞ்சோண்டு நெல்லிக்காயும் கொடுத்துட சொன்னாங்க. அதனால் வந்துட்டு சரின்னு அம்மாவுக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுக்கலான்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் தேங்காய். துபாய்க்கு வந்து பார்சல்லாம் பண்ணியாச்சு. சாணம் ரஞ்சு சமாவும் கிளம்பிட்டாங்க. மீதி வந்துட்டு அம்மாச்சி வீட்டில் போய் பேக் பண்ண போகிறாங்க. இப்போ பார்சல் வந்து ரஞ்சித் மாமா வந்து எல்லாமே வந்து அட்டைப்பட்டியில் வச்சு அடுக்கி எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, இங்கே வந்து அம்மாச்சியே வந்துட்டு அந்த பலாப்பழமே 5 கிலோ எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் கொண்டு போகிறது 10 கிலோ தான் சொல்லியிருந்தாங்க. அம்மாச்சியே வந்து 5 கிலோ வச்சுட்டதுனால நம்மளால் வந்து வேறு எதுவுமே எடுத்து வைக்க முடியல. அதனால் அதுக்கப்புறம் சித்திக்கு வந்து எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் வந்து எடுத்து வச்சிட்டோம். அம்முக்கு வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் பார்சல் எடுத்து வச்சிட்ருக்கோம். அப்போ வந்து சித்தி ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதில் வந்து ரெண்டே ரெண்டு பேண்ட்டு மட்டும் வந்துச்சு. ஆனால் அதையுமே வைக்க முடியல. ஒன்றே ஒன்று, ஹர்ஷிதாக்கு ஒரு டாப்பும் சித்திக்கு ஒரே ஒரு டாப்பும் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே எடுத்துக்க முடியல. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம். வேறு யாராவது போனால் கொடுத்து விடணும். இப்போ ரஞ்சித் அம்மா வந்து இந்த செலோ டேப்போட கொஞ்சம் போராடிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் பெரிய அட்டைப்பட்டியாக போயிட்டு இப்போதான் மாமாவும் அம்மாச்சி கீழே போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் பொருளுக்கு மேலே இருக்க அட்டைப்பட்டினால அம்மாச்சி வச்சிருந்த சின்ன அட்டைப்பட்டிலேயே மாமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே வந்து வச்சிட்ருக்காங்க. சித்திக்கு வந்து எல்லாமே பார்சல் எடுத்து வச்சிட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, எடுத்து வச்ச எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாகவே நாங்கள் இப்போ எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா பலாப்பழம், மட்டன் கிரேவிங்க, இந்த மாதிரி 3 கிரேவி தான் கொண்டுட்டு போகிறாங்க. அப்புறம் 2 மாங்காய், முருங்கைக்காய், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அதனால் மீதியை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இன்னொரு அக்கா போக போகிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்து விட போகிறோம் நாங்கள்.